வேர்ல்டோட ஒரு மூணு பவர்ஃபுல் லீடர்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம்ல இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கே ஒரு கூஸ்பம்ப் ஆச்சு. எனக்கு வந்து அப்படிதான் ரியலா இருந்துச்சு. நம்மளோட ரஷ்யா லீடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா நம்ம பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட லீடர். ஸோ இவங்க மூணு பேரும் ஒரு ஃப்ரேம்ல இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு வைப் ஆயிடுச்சு. சரி, இதை பத்தி பேசலாம், என்ன எதுக்காக இது வந்து நடந்தனாங்க, ஒரு சில லீடர்ஸ் ஒரு கண்ட்ரியோட லீடர்ஸ் எல்லாம் அங்க அசம்பிளானாங்க. ஸோ இவங்க மூணு பேர் வந்து நம்ம பர்டிகுலரா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு கண்ட்ரியோட லீடர்ஸ். ஸோ இவங்க இருக்காங்க, எதனால இவங்க வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க, இதை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் இதை வந்து சூஸ் பண்ண. இந்த சீ ரிலேட்டடு, இந்த கடல் ரிலேட்டடா, கடல் சார்ந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரி, நார்த் கொரியா, சவுத் கொரியா, அதுக்கப்புறம் இந்த ரஷ்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறது, இந்த கடலில் ஃபிஷ் ஹண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நம்மளுக்கு பார்த்தாலே இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை பார்க்கும்போது தான் இந்த ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபோனை எடுத்து பண்ண கண்டென்ட் தான் இது. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து சி டிரான்ஸ்போர்ட் இருந்தது, இந்த ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட். இது வந்து பிஃபோரில் வந்து மும்பை டு செயின்ட் பீட்டர்ஸ் துறைமுகம், ஒரு ஹார்பர். இதுக்கு முன்னாடி வழி இருந்தது வந்து அங்கே தான், மும்பை டு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த கனெக்டிங் வந்து ஒரு ஷிப்பிங் கனெக்டிங், ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிங் வந்து மும்பை டு செயின்ட் பீட்டர்பர்க், ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஹார்பர். இப்போ வந்து இந்த லாஸ்ட் டைம்ல வந்து 2024 அக்டோபர்ல அந்த உச்சி மாநாட்டில் வந்து, பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் வந்து ஒரு சில லீடர்ஸ்லாம், ஒரு சில பவர்ஃபுல் கண்ட்ரி லீடர்ஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டு ஒரு அசம்பிள் ஆகிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மும்பை டு ரஷ்யாவுக்கும் இந்தியாவும் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மும்பை டு செயின்ட் பீட்டர்பர்க் அந்த ஒரு ஹார்பரும் இந்த ஒரு ஹார்பரும் தான். இப்போ வந்து புதுசாக வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஏற்கனவே 2019 வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் போட்டாங்கன்னா ஏற்கனவே இது நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வரையும் இப்போ கொரோனா வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லை. ஸோ அதனால் வந்து அதில் அப்படியே ஒரு ஸ்டக் ஆகிட்டு ஒர்க்கை வந்து அதுக்கு மேலே வந்து எதுவுமே பண்ணாத அப்படியே எண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து 2024 அக்டோபரில் அந்த பிக்ஸ் மாநாட்டில் வந்து ஒரு சில லீடர்ஸ்லாம், ஒரு சில கண்ட்ரியோட லீடர்ஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டு இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு முன் வந்திருக்காங்க. இதால் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன யூஸு, அதுக்கப்புறம் ரஷ்யாவும் இந்தியாவும் தாண்டி வந்து இந்த ஷிப்பிங் போகிற டிரான்ஸ்போர்ட் வழியில் இருக்கிற ஒரு 10 கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு யூஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் என்னென்ன யூஸு, எதுக்காக வந்து இந்த ஒரு ரூட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மும்பை டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்த ரெண்டு பிளேஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000+ கிலோமீட்டர்ஸ். இது வந்து ஒரு சில அவங்கவுங்க ஒரு ஒரு நம்பர் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து ஒரு 16,000+ கிலோமீட்டர்ஸ், 16,000+ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து டிஸ்டன்ஸோட டேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 40 டேஸ் இது வந்து இங்கேருந்து கடல் வழியாக போகிறதுக்கு வந்து 40 ஆகும். 16,000+ கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் டேஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 கிட்டத்தட்ட ஒரு மாதம், ஒரு 1.5 மாதம் அது ட்ராவலோட டைம். இது வந்து எவ்வளோ ஃபியூல் எடுக்கும், எவ்வளோ ஒரு ஷிப்பிங் சார்ஜ் ஆகும், எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அந்த ஒரு சில கண்ட்ரியில் வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா அதோட ப்ராடக்ட் காஸ்ட்டு தான், ப்ராடக்ட் காஸ்ட்டோட இந்த ஒரு கண்ட்ரியோட டேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் தான் வந்து ஓவரா எக்ஸ்ட்ரா இழுக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட ரஷ்யாவிலேருந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறது தான் வந்து ஏகப்பட்ட பொருளை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த ஷிப்பிங் சார்ஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேக்ஸ்னால வந்து நமக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறத விட நமக்கு வந்து டபுளாக நமக்கு சார்ஜ் ஆகும். நம்ம காசு கொடுத்து வாங்குறது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை விட அந்த ஒரு டேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜுக்காக வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கினோன்னா நமக்கு ஒரு காஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு 10,000-20,000 டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே வந்து இந்தியாவில் வாங்கினோன்னா நமக்கு அந்த 20,000-10,000 வந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். சென்னை டு விளாடிவோஸ்டாக் டிரான்ஸ்போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட கம்பேர் பண்ணால் இது வந்து ஷிப்பிங் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,500 கிலோமீட்டர், 24 அதை விட வந்து ஒரு 26 கம்மி. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு 5,000 கிலோமீட்டர் வந்து இது வந்து
ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இதனால வந்து விளாடிவோஸ்டாக் டிராவல் பிளேஸ் இருக்குல்ல, அதோட வழி இருக்குல்ல, அந்த வழி மூலியமா போறதுனால வந்து அது பக்கத்துல இருக்கிற ஒரு 10 கண்ட்ரிக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளாலையும் ஈஸியாக வந்து அந்த 10 கண்ட்ரியில் வந்து ஈஸியாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம ஒரு விலை குறைவான ஒரு பொருட்களை வந்து நம்ம அது மூலிமா இந்த ஒரு டிராவல் மூலிமா நம்மளால் யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இதை வந்து 2019 இது வந்து பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாவால் கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ வந்து 2024 இப்போ நடந்த மாநாட்டில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. இது சப்போஸ் இது வந்து பாசிபிள் ஆயிடுச்சு, டிரான்ஸ்போர்ட்டு பிக்கப் ஆயிடுச்சுன்னா இது வந்து நமக்கு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை வந்து ஒரு மெயின் ஹார்பராக ஆகிறது இல்லாமல் ஒரு இந்தியாவுக்கு நம்ம கண்ட்ரிலே சென்னை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை வந்து மெயின் ஹார்பராக ஒரு மெயின் துறைமுகமாக ஆகிறதும் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ் ஒரு இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் வந்து ஏகப்பட்டதாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து நிறைய நம்மளோட சிஎம் வந்து அங்கங்கே போயிட்டு முதலீடு இருக்கிறது அப்படின்னு போயிட்டு வராங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நிறைய வேலைவாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்மளோட இம்போர்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இந்த ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகிறதுக்கு நிறைய ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்னால வந்து ஏற்கனவே வந்து சைனா நம்மளோட ரஷ்யாவும் நம்மளோட இந்தியாவும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரியாக இருக்குது. நம்மளோட கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில மெடிக்கல் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில மெஷின்ஸு, ஸ்டீலு, காப்பரு, அந்த மாதிரி ஒரு இந்த ஒரு உலோகம் சார்ந்த பொருளை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரஷ்யாவிலேருந்து நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோன்னா நம்ம ஏற்கனவே இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு வந்து என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல்ஸு, இந்த மாதிரி காப்பர்ஸு, இந்த மாதிரி உலோகம் சார்ந்த பொருட்கள், ஸ்டீல், காப்பர், அலுமினியம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பல ஃபார்மசி ரிலேட்டடாக மெடிக்கல் திங்ஸ் நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஷின்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரஷ்யாவிலேருந்து நமக்கு என்னென்ன இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதாக பண்ணுறாங்க. நம்ம ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட ரஷ்யாவிலேருந்து நமக்கு இம்போர்ட் பண்ணுறதா நமக்கு வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஆயிலு, பெட்ரோலியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உரம்லாம் நம்ம வீட்டு செடிக்கெல்லாம் போட முடியல அந்த மாதிரி உரம், அப்புறம் அந்த நிலக்கரி, அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் விலை உயர்ந்த நிறைய அந்த ஒரு ஸ்டோன்ஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் ஏகப்பட்டதான் நம்ம இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து இவ்வளோ விஷயம் வந்து நமக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து நடக்கிற பட்சத்தில் வந்து இந்த ஒரு ட்ராவல் டைம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ட்ராவல் டைம், அதுக்கப்புறம் இந்த காஸ்ட்டு, இந்த ஃபியூல் சார்ஜ், இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட். இவ்வளோ பக்கம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டதுனால இந்த டாப்பிக்கை இந்த கண்டென்ட் எடுத்து பேசினேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி பேசினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ என்ன பண்ணிங்கன்னா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.